சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்த பின் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், கடந்த 44 வருடமாக தலித் இயக்கத்திலேயே முதன்மை பெற்ற இயக்கமாக நாங்கள் இருக்கின்றோம். வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அம்பேத்கர் மக்கள் கட்சி இயக்கமும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளது. கடந்த 4 காலமாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிறப்பாக ஆட்சி நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் எங்களுடைய உயர்மட்ட செயற்குழு ஒன்று கூடி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தருவதாக தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளோம். இது தொடர்பாக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோரை நேரில் சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்தோம். அதற்கு அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். குறிப்பாக 20 மாவட்டங்களில் நாங்கள் வலுவாக இருக்கின்றோம். இந்த 20 பகுதியில் எல்லாம் குறைந்தது 10,000 ஓட்டு தரக்கூடிய சூழலில் வலுவாகவே இருக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகள் கேட்டுள்ளோம். அதற்கு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரும் கூட்டணி கட்சியுடன் பேசிவிட்டு நிச்சயம் நல்ல பதில் தருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏப்ரல் 6 தேதி தமிழகம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அம்பேத்கர் மக்கள் இயக்கமும் தோழமை கட்சிகளோடு ஆதரவை தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது. கடந்த 4 காலமாக தமிழகத்தில் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், துணை முதல்வர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எந்தவித பிரச்சனைகளுமின்றி ஒரு தெளிவான கண்ணோட்டத்தில் சிந்தனையில் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை தொடரும் வகையில் இந்த வருடம் வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அம்பேத்கர் மக்கள் இயக்கம் உயர்மட்ட செயற்குழு ஒன்று கூடி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு நல்கதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றது. அதை நம்முடைய முதல்வர் மற்றும் துணை முதல்வர்களை சந்தித்து இந்த தேர்தல் குழு பேசியிருக்கிறோம். அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களுடைய ஆதரவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு தோழமை கட்சிகளோடு சந்திப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றோம். ஏதாவது கேள்வி இருக்கா? நாங்கள் நான் சொன்ன மாதிரி இது நாங்கள் 44 வருஷமாக இருக்கிறோம். நாங்கள் தான் முன்னோடி இயக்கம் தலித்தியல் இயக்கத்திலேயே தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறோம். குறிப்பாக 20 மாவட்டங்களில் வலுவாக இருக்கின்றோம். அந்த 20 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 90-100 தொகுதிகளில் வலுவாக இருக்கின்றோம். அந்த தொகுதிகளில் எங்களுடைய பங்கீடு மிகுதியாக இருக்கும். ஒரு குறைந்தபட்சம் 4,000-10,000 ஓட்டுகள் பெறக்கூடிய நிலையை கேட்டிருக்கோம். இந்த தடவை 4 சீட்டு கேட்டிருக்கோம். அதை வந்து முதல்வர்கிட்டையும் அப்புறம் துணை முதல்வர் மற்றும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுடையும் பேசியிருக்கோம். அவங்களும் எங்கள் கோரிக்கையை ஏற்றுட்டு அவங்க உள்ள கூட்டணி கட்சிகளோட எல்லாத்தையும் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னோடியான இருந்த இயக்கம் தான். ஆனால் தலைவர் வை பாலச்சந்திரம் அவர்கள் ஒரு 7 வருஷமாக பக்கவதத்தால் அந்த நேரத்தில் படுத்துட்டார். அதுக்கப்புறம் இயக்கத்தை எடுத்து நடத்த முடியாமல் இருந்தது. நான் வந்துட்டு அமெரிக்காவில் 10 வருஷம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சுட்டு அப்புறம் ஹார்வர்டு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு இந்த இயக்கம் தோண்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ எனக்கு செயல் தலைவராக இந்த பதவி கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழகம் முழுவதும் இளைஞர்களை கொண்டு வந்து எப்படி முனைப்போடு செயலாற்றலாம் என்ற திட்டத்தில் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்கள் யாராருக்கு இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.